ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பெஷல் அவென்யூ. நம்ம பொதுவாக ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுவோம். அதுலேயே சிம்பிள் அண்ட் பெஸ்ட் வந்து பிளாங்கிங். அந்த பிளாங்கிங் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறது ப்ளஸ் அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளாங்கிங்கில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் லெவல் அதாவது பிகினர்ஸ்க்கு இந்த பிளாங்கிங் தான் பெஸ்ட். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, நம்மளுடைய ஆர்ம் ஃபேட், பெலி ஃபேட் அண்ட் தை ஃபேட் ரெடியூஸ் ஆகும். ஒரு முக்கியமான விஷயம், பிளாங்கிங் பண்ணும்போது எப்போவுமே நம்மளோட ஆப்ஸ் என்கேஜ்டாக இருக்கணும். பிளாங்கிங் பண்ணும்போது பொதுவாக எல்லோரும் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுவாங்களே தவிர பர்ஃபெக்டாக பண்ணுறோமான்றத நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம பிளாங்கிங் பண்ணும்போது நம்ம ஆங்கிள் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட லெக் வந்து ஸ்ட்ரெச் ஆகாது. நம்மளுடைய ஆங்கிளை வந்து பேக்வேர்டில் ஒரு ஸ்லைட் 45 degrees ஸ்ட்ரெச் பண்ணணும். செகண்ட் மிஸ்டேக் என்னென்னா, அவங்களோட ஹேண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஹேண்ட்ஸ் வந்து எப்பவுமே இந்த மாதிரி வி ஷேப்பில் எரெக்டாக இருக்கணும். தேர்ட் பெரிய மிஸ்டேக் வந்து என்னென்னா, ஒன்று அவங்களோட பேக் நல்லா மவுண்டைன் மாதிரி தூக்கிடுவாங்க, அப்படி இல்லையா ரொம்ப லோ பண்ணிடுவாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக இருக்கணும், லைக் திஸ். இதை பிளாங்கிங்னு சொல்கிறத விட ஷேக்கிங் எக்ஸசைஸ்னு சொல்கிறது தான் பெஸ்ட். பிகாஸ் நம்மளோட கோர் மசில்ஸ், ஆர்ம்ஸ் எல்லாமே ஷேக் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஆஸ் அ பிகினர்ஸ் நம்ம வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 seconds to 30 seconds ஹோல்ட் பண்ணிக்கலாம். வீடியோவோட லாஸ்ட்டில் நான் 30 seconds கவுண்ட் டவுன் கொடுத்துருக்கேன், யூ கேன் யூஸ் இட். That's it for today's video. Thank you for watching. Thank you friends. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.